ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் உங்களுக்காகவே பேசிக்ஸ் ஹேர் ஸ்டுடியோ அட்வான்ஸ்ட் ஹேர் ரீஸ்டோரேஷன் பண்ணித்தராங்க. முக்கியமாக நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தராங்க. காண்டாக்ட் நம்பர் 8056219664. சூப்பராக இருக்கு எஸ் ஜே சூர்யா, சூப்பராக நடிச்சிருக்காரு. விஷாலுக்கு வந்து ஒரு கம்பேக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பட்டை கிளப்பிட்டாங்க. ஓவரால் மூவி சூப்பராக இருக்கு. படம் சூப்பர், சூப்பராக இருக்கு, நல்ல சூப்பராக இருக்கு. எஸ் ஜே சூர்யா நடிப்பு சூப்பர், படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. சரிங்களா, எச் ஜே சூர்யா வந்து உண்மையிலே பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. சரியா, எனக்கு தெரிஞ்சு எஸ் ஜே சூர்யா மாநாட விட இதில் பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. படம் வந்து நல்ல, என்ன சொல்கிறது, நல்ல டைம் பாஸாக இருக்கு. உண்மையிலே படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச், செம்ம டைம் பாஸ் ஆன மூவி. நல்லா இருக்குண்ணே, உண்மையாகவே வயிறு வலிக்குது. உண்மையாகவே அதான் நல்லாயிருக்கு, பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கதை கேட்டு நடித்தாலே நல்லாயிருக்கும், காமெடி இருக்குது, அவ்வளோதான், நல்லா இருக்குது. ஜி பிரகாஷ் மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஐயாவே லெவலாகவே இருக்குது, செம்மையாகவே இருக்குது. படம் எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த ஜி பிரகாஷ் சார் மியூசிக்கே வந்து பார்க்கலாம், செம்மையாகவே இருக்குது. படத்தை வந்து பாருங்கள். இந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட கம்பேக் படம் வந்து இது இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து என் பேர் வந்து சந்திரன், விஜய் சந்திரன் விஜயச்சந்திர விஷால். படம் வந்து சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பாவோட கம்பேக்கான படம் அது. வந்து நான் வந்து ஃபோனில் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பார்ட் டூ வேறு நான் பார்த்துருக்கேன். அதுவும் அதோட சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும். பார்ட் டூ வந்து அடுத்த வருஷம் வந்து பார்க்க போகிறேன். தேங்க்யூ. ஃபன் ஓவர்லோடு, படம் சூப்பராக இருக்குண்ணா. எஸ் ஜே சூர்யா மட்டும்தான் படம் ஃபுல்லாகவே ஸ்கோர் அல்டிமேட் 100 இல்லை, 100 to 110, 150 எடுத்துட்டாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோரு. அதே மாதிரி விஷாலுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும், அனகொண்டா அனகொண்டான்னு. இதுக்கப்புறம் அந்த பேரை வச்சு அவரை கலாய்க்க முடியாது, அவரை வந்து ப்ரைஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு, செம்ம 2.5 செம்ம பண்ணு. நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு. சும்மா டைம் டிராவல் தான், ஜோக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் ஸ்லோவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிக்கப் ஆகி சூப்பராக இருக்கு படம். எஸ் ஜே சூர்யா தான் வேற லெவல் மாஸ். படம் சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. டைம் டிராவல் தானே, ஃபோனில் டைம் டிராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. நல்லா இருக்கு பாட்டா, ஒரு பாட்டு மட்டும் நல்லா இல்லை, மற்ற பாட்டுலாம் நல்லா இருக்குண்ணா. சண்டை காட்சி நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீனில் வேறு லெவலில் இருக்கு, லைட்டாக விக்ரமில் லைட்டாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுண்ணா, விஷால் ஆக்டிங்கு எஸ் ஜே சூர்யா பிரிச்சிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபன்னுண்ணா ஃபுல்லாக டைம் டிராவல் தான், அதே எப்படி ஃபன்னாக கொடுக்க முடியுமோ அப்படி சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. சிரிச்சுட்டே இருந்தேன், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்தா ஃபீலிங் இருக்குண்ணா. பிரிச்சுட்டார் தலைவர், அவர் என்ன படமே பார்த்துருக்க முடியாது, சத்தியமாக தரமாக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே ரீமேக்ஸ் பாட்டாக எடுத்திருக்காங்க, அதுவும் நல்லா சூப்பராக செட் ஆச்சு. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சீனுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த சிலிக் சீன் வந்து தியேட்டரே எரப்டட் ஆயிருச்சு, சரியான சீன். ஜிவிபி வந்து பேக்ரவுண்ட் மிரட்டிட்டாவில், உண்மையிலே சொல்கிறேன், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் மாதிரி, தமிழ் சினிமாலே தரமான படம் வந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள், தரமாக இருக்கும். அவர் தாங்க படமே, அவர் விஷாலுக்கு, அதாவது பழைய விஷால் வந்து பிஜிஎம்மோட வந்தாப்புலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும், அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அப்படி அவர் நடந்து வரப்பில் அந்த பிஜிஎம் போடுறாங்க, அப்படி இப்படி இருக்கு. எஸ் ஜே சூர்யா மிரட்டிட்டாப்ல, காமெடி தான் படம் ஃபுல்லாக, காமெடி தாங்க படம். என்ன அதான் டைம் டிராவல் தான், அது அதை வச்சு படம் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. உண்மையில ஒரு 2.5 பொழுது அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துருச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் 10 பேர் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா தரமாகும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நினச்சதை விட ரொம்ப என்டர்டெய்னாக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், அவரோட ஆக்டிங் தான் படத்தில் மெயினே. ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்தது. எதை பற்றினா ஒரு என்டர்டெயின்டு மூவிங்க, அவ்வளோதாங்க. என்டர்டெயின்டாக இருந்தது, ரொம்ப ஃபுல் டைம் என்டர்டெயின்டாக கொண்டு போயிருந்தாங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ் ஜே சூர்யா வச்சு தான் காமெடி கூட அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே அவரோட ஆக்டிங் தான் அந்த இடத்துல காமெடி கலந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பாடல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே எல்லா சாங்ஸுமே எல்லாம் குத்து சாங்ஸ் மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, காம்பினேஷன் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா விஷாலோட எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து ரொம்ப பயங்கர மாசா இருக்கு. அவரோட ஆக்டிங் வசனங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. சண்டை காட்சிகளுமே மாசா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. பாக்கலாம் படம், ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். யாரு ஹீரோயினா? ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் என்ட்ரி கம்மி தான், பட் ஆனா அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆனா மாஸ் வந்து எஸ் ஜே சூர்யா தான். படம் டைம் டிராவல் தான், கான்செப்ட் புதுசா இருக்கு,
காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. விஷால் கம்பேக் தானே சொல்லணும், விஷாலுக்கு தரமா பண்ணியிருக்காருண்ணா. விஷால் எஸ் ஏ சூர்யா வேற மாதிரி பண்ணியிருக்காரு, படம் சூப்பராக இருக்குண்ணா. பாடல்கள்லாம் நல்லாண்ணா இருக்கு, பார்க்கலாண்ணா, நல்லா தான் இருக்கு. இதுதான்ண்ணா ட்ராவல் மிஷின் தான், டைம் ட்ராவல், டைம் ட்ராவல் பற்றி தான் பற்றியா படம், ஒரே கான்செப்ட் தானா, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்குண்ணா. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எஸ் ஏ சூர்யா நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு. ஜவானை விட நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ் சூர்யா நல்லா நடிச்சிருந்தார், நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட்னு சொல்லியிருந்தோம், ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, ரெண்டு பேர் காமெடியும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. சண்டே காட்சி நல்லா இருந்துச்சு, எப்பயும் போல வந்து விஷால் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அதை விட எக்ஸ்ட்ராவே நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, ஜாலியாக ஜாலியாக இருந்துச்சு, பாப்பாவோட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் சீன் நடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. விஷால் மாதிரி கேவலமாக வேற எதாவது நடிக்க முடியாது, சீரியஸாக சொல்கிறேன். விஷாலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு படத்தை பாருங்க, எக்ஸலன்ட் படம். இல்லை கண்டிப்பாக சொல்லப்போனா படம் சூப்பராக இருக்குங்க. நான் சார் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன், ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இல்லையா. சரி ட்ரெய்லரே ஃபன்னாக இருந்துச்சு, படம் எப்படி இருக்குன்னு நினச்சி வந்தேன், பார்த்தா படமும் சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு, நிறையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு படத்தில். சொல்லப்போனால் இந்த விண்டேஜ் லுக்கு பார்த்தீங்கன்னா கண் இது உழப்புவாங்கன்னு நினச்சேன், பட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க விண்டேஜ் லுக்கு. சொல்லப்போனால் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. கதை எப்படி சொல்ல, கதைன்னு அதான் டைம் ட்ராவல் பார்த்தா, இப்போ வந்து ப்ரெசென்ட்லேருந்தே பாஸ்ட்டை மாற்றுறது, அதை பேஸ் பண்ணி தான் போகும். காமெடி சூப்பராக இருக்கு சொல்லப்போனால், அசில் படம் ஃபுல்லாமே ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த எஸ் டி சூர்யாவும் சரி விஷாலும் சரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். பாடல்களா அது இன்பிட்வீன் சில உண்மையிலே இந்த சாங் எல்லாம் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி உண்மையிலே வேற லெவல். அதெல்லாம் சொல்ல போனா இன்னொன்னு நான் சொல்லணும்னா எடிட்டர் முக்கியமா சொல்லி ஆகணும், எடிட்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு சேனல்லே சொன்னது அதை இங்கேயே சொல்றேன், உண்மையிலே சொல்ல போனா எடிட்டர் வந்து பாராட்ட வேண்டியவர், எடிட்டரோட கட்டு தான் இங்க எல்லாருமே தியேட்டருக்கு வர வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதோட ஃபைட் சீன்ஸ் கேட்டிங்க இல்லையா, ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு, எடிட்டிங் சரி ஸ்லோ மோஷன்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, படம் ஃபுல்லாக ஃபன்னாகவும் இருந்துச்சு, ஃபேமிலியாக வந்து கூட பார்க்கலாம். நீங்கள் பிடிச்ச சீன்னா சிலுக்கு என்ட்ரிக்கு உண்மையிலே நம்ம இங்கே என்னென்ன பார்த்தோம்னா ட்ரெய்லரில் வேறு மாதிரி பார்த்துருப்போம், இங்கே வேறு மாதிரி சர்ப்ரைஸ்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்து சர்ப்ரைஸ் 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 ஃபுல்லாக சர்ப்ரைஸ் தான். உண்மையிலே சொல்ல போனால் சிலுக்கு என்ட்ரி வேறு லெவலில் இருந்தது, அதுவும் அவங்க எஸ்ஏ சூர்யா அப்ரோச் பண்ணுறது வேறு லெவலில் இருந்தது. சொல்ல போனா எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பை பத்தி நம்மளுக்கே தெரியும் ஆக்சுவலா, அதை விட இன்னும் பெஸ்ட்டாகவே நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட பெஸ்ட்டு 100% 200% பெஸ்ட்டை வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. கதை வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தான், இது என்ன சொல்லலாம், நிறைய இடத்துல நிறைய இது கன்வே ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும். ஒரு கேங்ஸ்டர்கிட்ட டைம் ட்ராவல் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. ஒரு நம்ம வாழ்க்கை முறை எப்படி இப்படிலாம் சேஞ்ச் பண்ணால் எப்படி இப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, கடைசியில் எப்படி இப்படிலாம் வந்து முடியுது அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் சரி லவ்வாக இருக்கட்டும் சரி. ஸோ நிறைய இடத்துல கேங்ஸ்டர் மூவியாக இருந்தாலுமே கருத்து வந்து நிறையா இருக்குது, நிறையா சொல்லியிருக்காங்க. காமெடி எஸ்ஜே சூர்யா கண்டிப்பாக ஃபேமிலி, எஸ்ஜே சூர்யா கண்டிப்பாக சொல்ல போனால் நம்ம ஒரு காமெடி பண்ணி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, இதில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல் எல்லா மூவிலையும் நம்ம எப்படி எப்படி பார்ப்போமோ எஸ்ஜே சூர்யா அதே மாதிரி இந்த படத்துலையுமே வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனால் கிங்ஸ்லி பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா, அவர் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கார். உண்மையிலே சொல்ல போனால் அவருமே என்ன வேறு லெவலில் பண்ணிட்டார் இந்த படத்தில். அவரோட டைலாக் ஒவ்வொரு டைலாக் சொல்லும் போதும் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்ப்போம், என்ன சொல்ல போகிறாரு, என்ன கவுண்டர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வேறு லெவலில். எப்பயும் போல் எல்லா மூவிலையும் பண்ணுற மாதிரி இந்த மூவிலையும் அவரும் 100% கொடுத்துட்டார். செல்வராகவன் மெயின் பார்ட்டே செல்வராகவன் தான் இந்த படத்தில். செல்வராகவன் ஒரு சீனில் ஓடி வருவார் இல்லையா, ஓடிடுறா ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்ல போனால் தியேட்டரே சிரிச்சிச்சு அந்த சீனுக்கு, வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும், வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்போதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.